இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரமோட ஹாலோஜன் ஹெட்லைட் பல்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட வந்து இங்கே நாலு விதமான ஹெட்லைட் பல்ப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஹாலோஜன் ஹெட்லைட் பல்ப் தான். இதில் ஒரே ஒரு ஹெட்லைட் பல்ப் மட்டும் 45/40 watts, மீதி எல்லாமே 30/35 watts. இந்த ஹெட்லைட் பல்ப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரைட்னஸ் செக், அண்ட் அது என்ன மாதிரியான ரிசம்பிளன்ஸ்லாம் நமக்கு வாலில் ஃபேஸ் ஆக போகுது, அதே மாதிரி ஹெட்லைட் டூம்குள்ளே வச்சா என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற, என்ன மாதிரி பிரைட்னஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது என்னோடய கையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆசிரமோட 35/35 watts ஹெட்லைட் பல்ப். இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது நார்மலான ஒரு பேக்கிங்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹெட்லைட் பல்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அவங்க வண்டி கூட வர்ற ஒரு ஓய் ஹெட்லைட் பல்ப்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்டாக் ஹெட்லைட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் புது வண்டி வாங்குறீங்கன்னா இந்த வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப் தான் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. செகண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது ஆசிரமில் இருக்கிற கூல் ப்ளூ அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்லைட் பல்ப் தான். அந்த இதுவுமே வந்து ஒரு 35/35 watts ஹெட்லைட் பல்ப். இதில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவுட்டர் கோட்டிங்கில் இருக்கிற அந்த கிளாஸை மட்டும் நமக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளக்க வந்து நமக்கு ஹாலோஜனில் இருக்கும், வெளியே வரும்போது நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். பட் இது வந்து பியூர் ஒயிட் கிடையாது. இதில் நம்ம பிரைட்னஸுக்குமே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பின்னாடி இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். உள்ளக்க அந்த ஃபிலமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே கரெக்டான ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பல்ப் தான். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஆல் சீசன் சூப்பர் ஹெட்லைட் பல்ப் தான் இருக்குது. இந்த ஹெட்லைட் பல்புமே வந்து ஒரு 35/35 watts ஹெட்லைட் பல்ப் தான். இந்த ஹெட்லைட் பல்ப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெளியே வந்து ப்ளூ கலராகவும் சைடில் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலராகவும் இருக்கும். இந்த பல்ப் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது ஒரு ரெண்டு கலர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நான் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் இந்த எல்லோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மலையில் ஓட்டுறதுக்கும் சரி ஆறு ரோட்டில் டார்க்கர் கண்டிஷன்ஸ் ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்கிறது நார்மல் ஹெட்லைட் பல்ப் தான். இது வந்து 45/40 watts ஹெட்லைட் பல்ப். இதுவுமே ஆசிரம் பிராண்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஹெட்லைட் பல்பில் நமக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் நமக்கு திக்னஸ் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க. அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா கேமராவோட க்ளோஸ் அப் ஷாட்ஸில் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு எது தெரிஞ்சது. இந்த எல்லா ஹெட்லைட் பல்ப்பையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து ஹெட்லைட் டூம்குள்ள போட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்லைட் டூம்க்கு போடுறதுக்கு முன்னாடி வெளியே வச்சு அதோட ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போது இங்கே வந்து நான் டிம் அண்ட் பிரைட் இந்த ரெண்டு ஃபிலமெண்ட்டுமே நான் செக் பண்ணியிருப்பேன். ஸோ டிம் ஃபிலமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலில் இருக்கும். நெக்ஸ்ட் பிரைட் ஃபிலமெண்ட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா ஹெட்லைட் பல்ப்புமே வந்து நமக்கு 12 volt ஹெட்லைட் பல்பு தான். இந்த ஹெட்லைட் பல்ப்ஸ் எல்லாமே எல்லோ கலரில் வரும்போது 3200 கெல்வின் பிரைட்னஸோடு வரும். இப்போ நம்ம ஒரு 5 feet இருக்கிற ஒரு வாலில் இந்த ஹெட்லைட் பல்போட பிரைட்னஸை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதோடய பேட்டர்ன் தெரியும். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிம் ஃபிலமெண்ட்டில் வந்து ஒரே இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிரைட் ஃபிலமெண்ட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட் ஸ்கேட்டராக இருக்கும், அதை நீங்கள் எங்கேயும் தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ இந்த ஹெட்லைட் பல்போட ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது நாமினல் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஹெட்லைட் பல்ப்ஸுக்கு எல்லாமே லூமினஸ் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நாமினல் லூமினஸ் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதோட டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15% இருக்கும். இதோட நாமினல் ஃப்ளெக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 820/520 வேல்யூ இருக்கும். இதுக்கு நம்ம மேக்ஸிமம் பவர் இன்புட் வந்து 36.8 watts வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆயிடும். இப்போது நீங்கள் பார்த்து இந்த ஹெட்லைட் பல்போட கலர் டெம்பரேச்சர் வந்து 3200 கெல்வின்ஸ் இருக்கும். பிரைட்னஸில் வந்து உங்களுக்கு 5200 கெல்வின்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் இது வந்து கலர் வேரியேஷன் கிடையாது, இது வந்து இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் தான். கீழே இருக்கிறது வந்து ஆசிரமோட மெகா ப்ளூ ஹெட்லைட் பல்ப் இருக்குது. இது நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வெளியே ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைட் வந்து வெளியே வரும்போது ஒரு ப்ளூ கலரான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் கூல் ப்ளூ அந்த கலர் பார்த்துருப்பீங்களே அந்த லைட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதோட இன்புட் வாட்ஸ் வந்து 30 watts கிட்ட வரும். அதே மாதிரி 6 watts ஆஃப் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே இதில் வரும். இதை வந்து நம்ம ஹெட்லைட் டூம்குள்ளே போட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் தான் தெரியும். அதாவது போன பல்புக்கும் இந்த பல்புக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு வாலில் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்லைட் பல்பில் வந்து டிம் அண்ட் பிரைட் வந்து ஒரு டூம்குள்ளே வச்சு சிமுலேஷன் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் இங்கேயே காமிச்சிருக்கோம். அவுட்புட்லேயே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஸ்லைட் ப்ளூயிஷ் கலர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே தெளிவாக தெரியுது. ஆனால் இது வந்து ஃபுல் பியூர் ப்ளூ கிடையாது, இது வந்து உள்ளக்க அந்த ஹாலோஜன் பல்ப் வந்து எல்லோ ஜென்ரேட் ஆகும், அதோட ரிசம்பிளன்ஸ் இங்கே கண்டிப்பாக தெரியுது. இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இது பைக்காக ஆகணும். ஹெட்லைட் பல்பில் வந்து நமக்கு 4000 கெல்வின்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் நமக்கு வெளியே வரும். அதே மாதிரி இந்த ஹெட்லைட் பல்பில் வந்து நமக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும்.
உங்களுக்கு இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஹாலோஜனில் இல்லாமல் வேணும்னா நீங்கள் பியூர் எல்இடி பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கையில் இருக்கிறது வந்து ஆசிரமோட ஆல் சீசன் சூப்பர் ஹெட்லைட் பல்ப் தான் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு 35 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப். உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணும்போதே தெரியுது அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில், அதாவது பிரைட் எல்லோ கலரில் தெரியுது. அதே மாதிரி பிரைட் ஃபிலமெண்ட் நம்ம மாற்றும் போது உங்களுக்கு அந்த எல்லோ ஃபிலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ளூ ஆட் ஆகிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அது நீங்கள் இங்கே கிளியராகவே பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்டிங்கு போயிடலாம். எப்பயும் போல தான் டிம் ஃபிலமெண்ட்டில் வந்து ஒரே இடத்துல தெரியும், பிரைட் ஃபிலமெண்ட்டில் அதிகமாக தெரியும். இந்த ஆரஞ்ச் சீசன் சூப்பர் ஹெட்லைட் பல்ப்பில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு இதில் ஒரு எல்லோ கலர் அவுட்புட் கிடைக்கிறதுனால நீங்கள் ரெய்னி சீசன்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி டார்க்கர் பிளேஸில், அதாவது ரோடு ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குமே லூமினஸ் ஃப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது, அதாவது மினிமம் அந்த டாலரன்ஸ் வழி அதெல்லாமே இருக்குது. அது வந்து நமக்கு இங்கே 15% வரைக்கும் வரும். இதோட மேக்ஸிமம் பவர் இன்புட் எவ்வளோ அப்படின்னா 36.8 வாட்ஸ் வரும். அதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பல்ப் ஒர்க் ஆகும், பட் கண்டிப்பாக ஃபியூஸ் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த ஹெட்லைட் பல்ப் 35/35 வாட்ஸ் இல்லாமல் நமக்கு 55/65 வாட்ஸ்லேயே வருது. அதே மாதிரி 100/90 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 100/19 சொல்லுவாங்க, அந்த வாட்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ஹெட்லைட் பல்ப்போட பேட்டர்ன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ஹெட்லைட் பல்ப்பை பற்றி குறிப்பாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆல் சீசன் ஹெட்லைட் பல்ப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு பிரைட்னஸ் கூடவே உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ரெயின், ஃபாக், ஒரு சில டைம்ஸில் ஸ்னோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால கிளாரிட்டியாகவே தெரியும். இப்போ நம்ம ஆசிரமோட 45/45 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப்பை பார்த்தப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெட்லைட் பல்ப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இங்கே நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு பிரைட்னஸ் கூட இருக்கும், அதே மாதிரி இதில் நமக்கு வாட்ஸ் கூட அப்படிங்கிறதுனால பிரைட்னஸ்ஸுமே கண்டிப்பாக கூட தான் இருக்கும். இதில் ஏன் பிரைட்னஸ் கூட வருது அப்படின்னா, உள்ளக்கு அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து அடிஷ்னலாக திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும், அதனால தான் வருது. இதோட கலர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3500 கெல்வின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு சில டிஃப்ரென்சஸ் நாங்கள் காட்டியிருக்கோம். அதில் என்ன அப்படின்னா, இந்த பல்ப்பை வந்து டோட்டலாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி காமிக்கும் போது அதோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஆல்சோ இந்த 45/40 வாட்ஸில் விஷுவல் பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் பல்ப்பில் இருக்கிற எல்லா பல்ப்போட இதில் ஹீட் ஜென்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா இது வாட்ஸ் கூட வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த எல்லா ஹெட்லைட் பல்ப்புமே நமக்கு H4 அப்படிங்கிற அந்த ஒரு சாக்கெட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லா ஹெட்லைட் பல்ப்புமே எல்லா பைக்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இது நீங்கள் ஹெட்லைட் பல்ப்பை நீங்கள் காருக்கு போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம், பட் பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காருக்கு 55 வாட்ஸ் 60 வாட்ஸ் சொல்லி வரும், அது கூட நீங்கள் போடலாம். ஏன்னா பெஸ்ட்டு வந்து 100 வாட்ஸ் 90 வாட்ஸ் அதுக்கு போயிருங்க, இல்லை 130 வாட்ஸ்ன்னு இருக்குது அதுக்கு போகலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிலே போட்டுருக்கணும். ஹெட்லைட் பல்போட பிரைட்னஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்சோ இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து சீரியஸாகவே அதர் ஹெட்லைட் பல்ப்பை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. எதனால அப்படின்னா இந்த பிரைட்னஸ் கூட இருக்கிற அந்த ஒரு கண்டிஷனால மட்டும்தான். இதுக்குமே நமக்கு லூமினஸ் ஃப்ளெக்ஸ் அது எல்லாமே இருக்குது, அது போலவே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். இந்த ஹெட்லைட் பல்பில் ரேலியை அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப் ரோடிங் போகிறீங்க ஆர் வேறு ஏதாச்சும் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து பைக்குக்காக மட்டும்தான், காருக்கு வேறு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் பைக்கை ஹெட்லைட் பல்ப் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஆர் ஏதாவது ஹெட்லைட் பல்ப் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஹெட்லைட் பல்ப்பை சூஸ் பண்ணுவீங்க ஆர் என்ன மாதிரியான பல்ப்ஸ் வந்து நீங்கள் வேறு யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் ஹாலோஜன் பல்ப் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இதில் இந்த ஹாலோஜன் பல்ப்பை விட இந்த எல்இடி பல்ப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியில் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி பிரைட்னஸ் அதிகமாக வந்துருச்சு. எல்இடி பல்ப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்லேயும் வருது, அதையுமே நான் சீக்கிரமாக எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இங்கே பார்த்துட்டு எல்லா ஹெட்லைட் பல்ப்புமே எங்களோட வெப்சைட் 2wheelerspace.com நாங்கள் லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டிருச்சா நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது ஆர் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ஆர் ஏதாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எதை பற்றி புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஹெட்லைட் பல்ப்பை பற்றி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், பாலசரவணன். பை.